முருகாச்சரணம். திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 394. இது பொது பாடல்கள் வரிசையில் வருது. பட்டுப்படாத மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை குருஜி நமக்கு கனடா ராகத்தில் சதுஸ்ர ஜம்ப தாளத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடல் தலைவன் தலைவி பாவத்தில் அமைந்தது. சந்திரன் நிலவு தன்கிரணம் மதியாக இருந்தால் கூட ரொம்ப குளிர் கதிர்களை செலுத்துகின்ற மதியாக இருந்தாலும் கூட எனக்கு அது தகிக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் என்னை பழிச்சு பேசுகிற மன்மதனுடைய பாணங்கள் என்னை துன்புறுத்துகின்றன, நீ என்னை வந்து ஆட்கொள்ளு அப்படின்னு இந்த பாடலில் கேட்குற. இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். பட்டுப்படாத மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும் சுட்டுச்சுடாத நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான். பட்டுப்படாத மதனாலும், மதன் மதன்னா மன்மதன், அவன் பட்டுப்படாத மேலே அம்பு போடுறான், அந்த அம்பு என்ன காயப்படுத்துறதில்ல, ஆனால் அது எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது. அவன் வந்து மன்மதன் அனுப்புவது மலர்பானங்கள் தானே, ஐந்து விதமான மலர்பானங்களை கரும்பு வில்லிலிருந்து அனுப்பி காமத்தில் ஈடுபட செய்வது மன்மதனுடைய வேலை. அதனால் அவன் அனுப்புகின்ற பானங்கள் அதனால் என்னை வந்து கஷ்டப்படுத்துறது, என்னை காயப்படுத்துறது இல்லை. பட்டு படாத மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும், அக்கம் பக்கம் இருக்கின்ற பெண்கள் பேசுகின்ற வசை பேச்சினாலும், சுட்டு சுடாத நிலவாலும், நிலவு நிலவுனா சந்திரன், சந்திரன் எப்பொழுதுமே குளுமை, சூரியன் எப்பொழுதுமே வெப்பத்தை கொடுப்பவன், சந்திரன் எப்பொழுதும் குளுமையை தரக்கூடியவன். ஆனால் சந்திரனுடைய கிரணங்கள் எனக்கு விரகத்தில் இருக்கிற எனக்கு சுடுகிறது. சுடாத அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, சுட்டுது அப்படின்னு சொன்னால் அதனால் எரிஞ்சு போயிடணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் அந்த கிரணங்கள் என்னை சுடுகின்றது. சுட்டு சுடாத நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான். இந்த மாதிரி துக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கேனாம், அந்த கஷ்டத்தில் இருந்து நீ என்னை மீட்டு வருவாயாக. தட்டுப்படாத திரல்வீரா, தட்டுப்படாத அப்படின்னா எந்த காலத்திலும் என் நேரத்திலும் தன்னுடைய திறமையில் கொஞ்சமும் மாறாத, தன் அடைகின்ற வெற்றியில் குறைவில்லாமல் இருப்பவன், எப்பொழுதும் வெற்றி தான். தட்டுப்படாத திரல் வீரா, எதுலேயும் தோல்விங்கிறதே கிடையாது, எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டு வருபவன். தர்க்கித்த சூரர் குலகாலா, எதிர்த்து பேசிய எதிர்த்து போரிட்ட சூரர்கள் குலத்தோடு அழியும்படியாக செய்தவனே சூரர் குலக்காலம். மட்டுப்படாத மயிலோனே, அதாவது அந்த மயிலுக்கு வந்து ஈடு இணையே சொல்ல முடியாதான். மட்டுப்படாத அந்த அதை கண் அதை வந்து ஒரு கம்பாரிசனே பண்ண முடியாது. அப்பேற்பட்ட மயிலில் வருகின்ற முருகப்பெருமானே, மற்றொப்பிலாத பெருமாளே, எதற்கும் ஈடு இணையற்ற உயர்ந்த இறைவா, நீ நான் துக்கத்தில் ஆழ்ந்து இருக்காமல் என்னை வந்து ஆட்கொள்வாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.